வன்னியர் சமூகத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. அதனை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா மற்றும் தமிழக அரசு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தோம். அந்த மனு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி அவர்கள் இந்த வழக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1000க்கணக்கான மாணவர்கள் நலன் சார்ந்த ஒரு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி எம்எம் சுந்தரேஷ் அவர்கள் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த பணி நியமனமும் கல்லூரியில் மாணவர் சேர்க்கையும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக நீதிபதியிடம் முறையிட்ட போது இந்த சட்டத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பாக சேர்க்கை செய்த மாணவர்கள் மற்றும் பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள் அவர்களுடைய இதை நியமனத்தை தொந்தரவு செய்யக்கூடாது, அவர்களுக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இறுதி விசாரணை வருகின்ற வரை மேற்கொண்டு எந்தவிதமான நியமனமும் மற்றும் மாணவர் சேர்க்கையும் இருக்கக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் தமிழகத்தில் மிக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த இடஒதுக்கீடு என்பது தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று எல்லா விதமான நடவடிக்கைகளும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இதனுடைய அவசரத்தை புரிந்து இதனுடைய அவசியத்தை உணர்ந்து உச்சநீதிமன்றம் பிப்ரவரி மாதம் இந்த வழக்கினுடைய விசாரணையை எடுத்துக்கொள்வதாக கூறியிருப்பதன் மூலமாக ஒரு சாதகமான ஒரு முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வில்சன் சார் வந்து மேல்முறையீட்டு மனுவில் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 15ஆம் தேதி விசாரணைக்கு வந்து ஏற்கனவே போட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் ப்ளஸ் அட்மிஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, புதுசாக அட்மிஷன் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன வித்தியாசமாக சொல்லுங்கள், நீங்களும் அதே சொன்னீங்கன்னா ரொம்ப ஹரியங்க